இன்றைய அத்தியாயத்தில் விடுதலை போராட்ட வீரரான வலங்கைமான் சங்கரநாராயண ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களை நினைவு கூறவிருக்கிறோம். இவர் 1946 ஏப்ரல் மாதம் 17 நாளன்று பிறந்தவராவார். இந்திய சேவகர்கள் சங்கத்தின் உறுப்பினராக இருந்த இவர் 1908 முதல் 1922 வரை இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராகவும் இருந்தார். தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1869 செப்டம்பர் மாதம் 22 நாள் பிறந்தவர் சாஸ்திரி. 1906 கோபால் கிருஷ்ண கோகுலோவை முதன்முறையாக சந்தித்து அவரின் இந்திய சேவகர்கள் சங்கத்தால் ஈர்க்கப்பட்டு அதில் இணைந்தார். 1915 அந்த சங்கத்தின் தலைவரானார். இந்திய தேசிய காங்கிரஸில் 1908 இணைந்த இவர் 1911 மதராஸ் மாவட்ட காங்கிரஸ் குழுவின் செயலாளரானார். 1913 முதல் 1916 வரை மதராஸ் சட்டமன்றத்தின் உறுப்பினராக சேவை புரிந்தார். 1916 முதல் 1919 வரை மத்திய சட்டசபையிலும், 1920 முதல் 1925 வரை மத்திய சட்டமன்ற மேலவையிலும் உறுப்பினராக பணிபுரிந்தார். ரோலட் சட்டத்தை எதிர்த்த இவர் அதற்கெதிராக மத்திய சட்டசபையில் உரையாற்றினார். அனைவரும் மெச்சும்படியாக இருந்தது அவரின் உரை. உலக நாடுகள் சங்கத்திற்கான இந்திய பிரதிநிதியாகவும் ஐக்கிய ராஜ்யத்தின் அந்தரங்க ஆலோசனைக் குழுவின் உறுப்பினராகவும் தென்னாப்பிரிக்க ஒன்றியத்தின் உறுப்பினராகவும் செயல்புரிந்தார் சாஸ்திரி. 1924 அன்னிபெசன்ட் அம்மையாருடன் இங்கிலாந்து பயணித்து இந்தியாவிற்கான தன்னாட்சி கோரிக்கையை வலியுறுத்தினார். மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பராக இருந்தவர் சாஸ்திரி. காந்தியடிகள் தன்னுடைய எழுத்துகளில் மூத்த சகோதரர் என்றே சாஸ்திரியை விளிப்பார். 1930-31 சமயத்தில் இந்தியாவிற்கான எதிர்கால அரசியல் அமைப்பு குறித்து ஆலோசிக்க லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார் சாஸ்திரி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் செயலாக்கம் பெறுவதிலும் அரும் பங்காற்றினார் சாஸ்திரி. இந்திய பிரிவினைக்கான முஸ்லிம் லீக் கோரிக்கையை வலுவாக எதிர்த்தார். சாஸ்திரியின் மறைவுக்கு பின்னர் காந்தியடிகள் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாய் ஹரிஜனில் இப்படி எழுதியிருந்தார். அவரின் மரணம் அவரை நம்மிடமிருந்து மட்டும் பிரிக்கவில்லை, இந்தியாவின் மகத்தான புதல்வர்களுள் ஒருவரை இவ்வுலகத்திலிருந்து கொண்டு சென்றுள்ளது. காந்திய சிந்தனை கொண்ட விடுதலை போராட்ட வீரரும் எழுத்தாளருமான நித்யானந்த மொஹபத்ராவை குறித்தும் இன்று நினைவு கூறவிருக்கிறோம். இவர் 2012 ஏப்ரல் மாதம் 17 நாள் உயிர் நீத்தார். 1930 முதல் 1942 வரை 3 தன் தேசியவாத நடவடிக்கைகளுக்காக பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டார் நித்யானந்தா. அவருடைய தொடக்ககால எழுத்துகளான ஸ்வராஜ்ய பாலா கவிதை, மௌசி சிறுகதை போன்றவை பிரிட்டிஷாரால் தடை செய்யப்பட்டனவாகும். சுதந்திரத்திற்கு பின்னர் தேர்தல் அரசியலில் பங்கு கொண்டு 1957 முதல் 1971 வரை ஒடிஷா சட்டமன்றத்தின் உறுப்பினராக செயலாற்றினார். 1867 முதல் 1971 வரை விநியோகம் மற்றும் கலாச்சாரத்துறையின் மாநில அமைச்சராகவும் பதவி வகித்தார். புகழ்பெற்ற ஒடிய மொழி கவிஞரான கந்தகபி லக்ஷ்மிகாந்த மொஹபத்ராவின் மகனான நித்யானந்தா ஒடிய பத்திரிகையான தாகராவின் ஆசிரியரானதன் மூலம் இலக்கியத் துறையில் பெயர் பெறத் தொடங்கினார். சுதந்திரத்திற்கு பின் சிறுகதை எழுத்தாளராக நன்கு அறியப்பட்டார். புரட்சிகர விடுதலை போராட்ட வீரரான அனுரூப் சென் அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறவிருக்கிறோம். இவர் 1924 ஏப்ரல் மாதம் 17 நாளன்று உயிர் நீத்தார். தற்போதைய வங்காள தேசத்தின் சிட்டகாங் நகரில் வசித்தவரான அனுரூப் சென் பல்வேறு புரட்சிகர கட்சிகளோடு தொடர்புடையவராவார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். சூரிய சென், நாகன் சென், அம்பிகா சக்கரவர்த்தி, சாருவிகாஷ் தத்தா ஆகியோருடன் 5வது நபராக சிட்டகாங் புரட்சி குழுவின் அடிப்படை உறுப்பினர்களுள் ஒருவராக ஆரம்ப நாட்களில் உடனிருந்தவர் அனுரூப். தக்ஷினேஸ்வர் குண்டு சதி வழக்கில் கைதாகி வாரணாசியின் சிறைவாசத்திலேயே 1924 ஏப்ரல் மாதம் 17 நாள் உயிர் நீத்தார் அனுரூப்.
இம்மண்ணின் மகத்தான மகனுக்கு நம் வீர வணக்கம்.